ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு குபேரலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் இட்லி பொடிமாஸ் பண்ண போகிறோம். அதாவது இட்லி செஞ்சுட்டு வேஸ்ட்டாக போயிடும் என்று ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இட்லியை ஒரு மூணு இட்லி எடுத்துக்கோங்க. ஒரு மூணு இட்லி எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதாவது இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை பூண்டு ஒரு ரெண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சிக்கன் மசாலா பவுடர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டேன், கடுகு கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ பூண்டை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டேன். கடுகு போட்ட உடனே அடுத்து பூண்டும் போட்டுட்டேன், கறிவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட போகிறோம். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த இட்லி பொடியும் கட் பண்ணி வச்சு இட்லியை வந்து நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டர் பவுடர் அதில் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் போட்டால் போதுங்க, மூணு இட்லி தான். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி பொடி அதில் ஆட் பண்ணிக்கேன். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விடுனாங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதுங்க. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க மாதிரியே இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த சிக்கன் சிக்ஸ்டர் மசாலாவும் இட்லி பொடியும் ரெண்டு மிங்கிள் பண்ணிக்கிறதுனால காட்டு வரும். ஆனால் வந்து பசங்க அப்புறம் காரம் போட்டு சாப்பிடாமல் போயிடுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இட்லி பொடி வந்து ப்ரௌனிஷாக ஆகும். நல்லா பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு கூட ப்ரௌனிஷாக வரக்கிறமோ அதே மாதிரி இது நல்லா மிங்கிள் பண்ணி விடுங்க. ஓகேங்க, இட்லி பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடியும் ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை உங்கள் கிச்சனில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.